வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை 3 மாத இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறேன். இது என்னுடைய 226வது ஒளிப்பதிவு. கடவுள பேரில் இது பாகம் 14. நீங்கள் என்னுடைய இதை தொலைக்காட்சி பதிவை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெகுலராக பார்க்குறீங்க. அந்த இதில் இது 14வது பதிவு கடவுள்கள். மொத்தமாக இதில் வந்து 226வது. இன்றைக்கு நாம் பேசப்போகும் தலைப்பு தாசிகளை பற்றி. தாசிகள் என்பவர்கள் யார்? இது ஒரு பெண்களை கேவலப்படுத்தும் ஒரு செயலாக நான் கருதுகின்றேன். ஆம்பளைங்களே இருக்காங்க, இப்போ எல்லாத்துலேயும் ரொம்ப இதாகிடுச்சு. எதுக்காக தாசிகள்? யாருக்காவது உடம்புல அரிப்பு இருந்தால் அதுக்காக தாசிகள் வேணுமா? இவங்க பொண்டாட்டி பசங்களை அது மாதிரி பொண்ணுங்களை அது மாதிரி பண்ணுவேன்பா? கிடையாது. இந்த தாசி சிஸ்டம், தாசிகள் இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது. ராஜாங்க என்ன பண்ணுவாங்க? தேவதாசிகள் இது பண்ணுவாங்க. தேவன் தெய்வனுக்கு நேர்ந்து விடப்பட்டவர்கள். தெய்வனுக்கு தெய்வத்துக்கு நேர்ந்து கொடுத்துக்கு என்ன? ஆடா, மாடா, கோழியா, வாத்தா, உயிருள்ள பெண்கள். எதற்காக அதுமாரி நேர்ந்து விட்டாங்க? இவங்க என்னமோ டான்ஸ் ஆடுவாங்களாம், பாட்டு பாடுவாங்களாம், மற்றவங்கள சந்தோஷப்படுத்துவாங்களாம், மனதளவில் உடல் அளவில். இதெல்லாம் என்ன பழக்கம்னு தெரியல. அந்த காலத்துலேருந்து இருக்க இது புதுசு இல்லை. இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே இருக்குது. உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளிலையும் இந்த தேவையில்லாத இது பரவி இருக்குது. சரி, தாசிகள் அவங்களே வந்து அந்த இதை எடுத்துக்கிறாங்களா? நான் தாசியாக இருக்கிற விரும்புகிறேன் என்று அந்த இதை எடுத்துக்கொள்கின்றதா தாசி ரோலை? இதை கிடையாது. மொத்தம் ஒரு 10,000 பேர் இருந்தால் தாசிகள். அதில் 1-2 பேர் தான் அவங்களே விருப்பப்பட்டு அந்த இதில் இருப்பாங்க. தாசியாக இருக்க நான் விருப்பப்படுறேன், என்னால் காசு சம்பாதிக்க முடியும் என்று. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய அவங்கள எல்லாம் கெடுத்து குட்டி சோறு பண்ணி வேறு பொழப்புக்கு வேறு வழி இல்லைன்னும் போது அந்த மாதிரி இதை தேர்ந்த இது அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ்டு அவங்களே விருப்பப்பட்டு இது பண்ணுறதில்ல. மற்றவங்களால் அவங்க அந்த இதை அதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு இது நிலைமை ஆகிடுது. அதனால் அந்த மாதிரி இதுக்கு போயிடுறாங்க. தாசிகள் உடலால் பலரை மகிழ்விப்பதால் எல்லா வியாதியும் வந்து சீக்கிரமே இறந்து விடுகின்றார்கள். நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகின்றார்கள். இது வந்து எல்லா இதுலேயும் இருக்க உங்களுக்கு தெரியும். சினிமா ட்ராமான்னு நிறைய பேர் எங்கே அதில் போனால் நிறைய சம்பாதிக்கலான்னு எங்கெங்கேருந்தோ ஓடியாடுறாங்க. சிறிய கிராமத்துலேருந்து, சின்ன ஊர்லேருந்து வராங்க. வந்து என்ன ஆகிறாங்க? கடைசியில் கெட்டு குடிச்சு வராங்க. நான் சென்னையில் இருக்கேன், அதனால் நான் இதுக்கு சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்கேன். இதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்டு. இங்கே மற்ற வெளியூர்லேருந்தெல்லாம் இங்கே பஸ்ஸுங்க வரவும் போகும். அந்த பஸ் நிலையத்துக்கு, பேருந்து நிலையத்திற்கு நீங்கள் ஒரு நாள் சென்று பாருங்கள். ஒரு நாள் அங்கே செலவு செய்யுங்கள். அங்கே நடப்பதை உன்னிப்பாக கவனியுங்கள். நிறைய பொண்ணுங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொண்ணுங்க, ஸ்கூல் பொண்ணுங்க, இதுங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பையை தூக்கிட்டு பாவம் ஓடியாந்துருங்க. கையில் காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. யாரோ சொன்னதை நம்பி இங்கே ஓடியாந்துறாங்க. நம்ம ஓடியாந்த பசங்க திருப்பி வீட்டுக்கும் போக முடியாது எந்த வீட்லேயும். அதுவும் கிராமத்துலலாம் அந்த இது பேச்சு பரவிடும். இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, பக்கத்தில் இருக்க பெரிய ஊருக்கு போனால் கெட்டு குடிச்சாலே வந்திருக்கா. அதனால் எந்த வீட்லேயும் சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி வர பொண்ணுங்க எவ்வளோ பேர் சினிமா ட்ராமான்னு போய் நிறைய சம்பாதிக்கிறாங்க சொல்லுங்கள். ரொம்ப மிக மிக குறைவு. ஒரு 100,000 பேர் அது மாதிரி வந்தாங்கன்னா அந்த மாதிரி இது வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் வாய்ப்பு அமையும்.
எல்லாரும் பெரிய சினிமா ஸ்டாராகவோ ட்ராமா ஸ்டாராகவோ ஆயிடுறதில்ல. அவங்களும் அந்த ட்ராமா ஸ்டார் சினிமா ஸ்டார் இதையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறதில்லை. காசு வருது, அதை வச்சு யார் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க உற்றார் உறவினர். இவங்க பழப்பு ரொம்ப கேடு கெட்டதாக இருக்கும், அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை பிடிக்காது. எனக்கே என்னுடைய சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு இருந்தது, சினிமா இதுன்னு அது தள்ளி விட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, சினிமாவில் கேவலமாக டான்ஸ் ஆட வச்சு இதை ஆட வச்சு அந்த பொண்ணு கடைசியில் தற்கொலை பண்ணின்னு செத்து போச்சு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த அது ஃப்ரெண்டு இன்னொரு பொண்ணு அது கூட படித்ததுக்கிட்ட ரொம்ப அழுவும் பார்க்கும்போதெல்லாம். என்னை இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் சேர்த்து என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணாங்க, என்னால் இதை பிடிக்கவே இல்லை, எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல. அது வீட்டில் அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதனால் வீட்டை விட்டும் இது பண்ண முடியல. வீட்டை விட்டு ஓடி போனாலும் பிடிச்சி கூட்டின்னு வந்து ரவுடி பசங்க வச்சு இது பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிச்சு அந்த பொண்ணு, ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் அது தற்கொலை பண்ணிச்சு. இதெல்லாம் தேவையா? சரி, நான் இந்த மாதிரி வர பொண்ணுங்களை பற்றி பேசினேன். பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்க, அங்கேயே நிறைய பேர் இந்த இது அலைஞ்சு திரிஞ்சு நிற்பாங்க, நோட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து யார் யார் வராங்க போகிறாங்க. இந்த மாதிரி தனியாக ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு, தெரு தெருன்னு முழிச்சுன்னு இருந்தாலே தெரிஞ்சு போயிடும், இது ஏதோ சின்ன ஊர்லேருந்து ஏதோ ஓடி வந்திருக்கு, இதுக்கு இங்கே யாரையும் தெரியாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆளுங்க போயிட்டு அதுங்கிட்ட பேசி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி சமயத்தில் பொம்பளைங்களும் பண்ணுது, ஆம்பளைங்க மட்டும் இல்லை பொம்பளைங்களும் பண்ணுது. என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உதவி பண்ணுற மாதிரி போயிட்டு பேசி கொடுப்பாங்க. யாரம்மா நீ எங்கள் ஊர் மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு, பாவமாக இருக்கு, எதுக்காக வந்தால் என்ன பண்ண. அந்த பொண்ணும் சொல்லிடும் அப்புறம், நான் இது மாதிரி சினிமா ட்ராமாவில் நடித்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம் என்று வந்தேன், எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணிடுறேன், தெரியும் அவங்களுக்கு, எனக்கு இந்த டைரக்டர் தெரியும், இந்த ப்ரொடியூசர் தெரியும், நான் உன்னை சேர்த்து விட்றேன், பெரிய ஆளாக்கி விட்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ இவங்ககிட்டலாம் அவங்க சந்தோஷமாக இருக்க நீ ஒத்துழைச்சுனா நீ அப்படி உனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு. அது கண்ட கண்ட ஆளுங்கிட்ட போய் விடுவானுங்க. இவங்களும் இது பண்ணுவாங்க, ஆம்பளைங்களாக இருந்தால் அந்த பொண்ணுங்களா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் விபச்சார விடுதியில் விற்றுடுவாங்க. விபச்சாரத்துக்கு அங்கே போய் மாட்டின்னா வெளியில் வரவே முடியாது, அது ரவுடி ராஜ். செத்து போனால் செத்து போகிறது தான் ஒரே வழி. இங்கே இது அரசாங்கத்தில் என்னமோ அவங்கள விடுவிக்கிறோம் இது பண்ணுறோன்றாங்க, மறுவாழ்வு அதெல்லாம் ரொம்ப சொற்பமான இது. என்ன பண்ணுவாங்க, போய் மாட்டிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை வந்து. சில இது வந்து ஏதோ ஒரு சர்டிஸ் சினிமாவில் எக்ஸ்ட்ரான்னு வாங்கல, அந்த அசிங்கமாக ட்ரெஸ்ஸப் பண்ணிங்கன்னா அந்த கும்பலோட கோயில் தான் டான்ஸ் ஆடணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே ஆளாளுக்கு அதுங்களை இது பண்ணி என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ பண்ணி செக்ஷுவலாக அதுங்களுக்கு எல்லா வியாதியும் வந்துடும். ஒரு 3-4 வருஷம்தான் அந்த இது லைஃபு. அதுக்கப்புறம் வியாதி வந்த பிறகு யாரும் வரமாட்டாங்க. இது நிறைய சினிமா ஆக்ட்ரஸுக்கே நடந்திருக்கு, நான் பேரெலாம் சொல்லி விரும்பலை. நல்லா பாப்புலராக இருந்தவங்க கடைசியில் பிச்சைக்காரியாக பொழுத்தறிஞ்சு செத்தாங்க, யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத செத்தாங்க, பெரிய பெரிய ஆளுங்க. இது பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்லை ஆம்பளைங்களுக்கும் நடக்குது. இப்போலாம் உங்களுக்கு தெரியும், கே இருக்குது, லெஸ்பியன்ஸ் இருக்குது, ஒரே இன சேர்க்கை எல்லாம் நடக்குது, ட்ரக்ஸு என்னென்ன. அப்புறம் நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக உடல் உறவு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அதுவும் சின்ன பசங்களாக இருந்தால் அவனுக்கு இது அதுங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறாங்க, படத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் விருப்பப்பட்டு அவங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க அது மாதிரி இது அவங்களாம் இது விருப்பப்பட்டு வராங்கன்னு. வேறு வழி இல்லாத போய் மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து மீண்டு வர முடியறதில்ல. நான் சொன்ன மாதிரி வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க, அதை விட்டால் வர குழப்பு கிடையாது. தினசரி சாப்பாட்டுக்கோ இதுக்கோ ஒன்றும் வழி கிடையாது, இருக்கிற இடத்துக்கோ இதுவும். இந்த மாதிரி போய் மாட்டின்னு இது பண்ணுறாங்க. அவங்களுடைய இது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு, அவங்க கதையே வெளியில் வராது.
எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அந்த மாதிரி இல்லை. இது ஒன்று. அப்புறம் இந்த ஆர்கான் ட்ரேடிங், இப்போ ஆர்கான் ட்ரேடிங் இருக்கு, உடல் உறுப்புகளை எடுத்து விற்பது. இந்த மாதிரி வர பசங்களை என்ன பண்ணுவாங்க, உடல் உறுப்புகளையும் எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுறாங்க, இது ஏஜென்ட்ஸு ப்ரோக்கர்ஸு மாமா வேலை பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாட்டினால் இது பண்ணுறாங்க. உடல் உறுப்பு மட்டும்தான், ஈவன் ஸ்கின் தோல் இருக்குல்ல அது கூட பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய மார்க்கெட் இருக்குது. அதனால் பல விதமாக அவங்கள சீரழித்து சின்ன பசங்களையும் அதையும் கடைசியில் அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. ஒழுங்காக ஒரு ஊரில் இருந்தது அப்பா அம்மா கூட ஏதோ ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்க்கை போயிருக்கும், இங்கே வந்து மாட்டின்னு திரும்பியும் போக முடியாத செத்து போகிறாங்க. சின்ன வயசுலேயே இறந்து போகிறாங்க, வாழ்க்கை இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு நிமிடமும் அவங்க அனுபவிக்கிற துயரம் வார்த்தைகளில் சொல்லி மாறாது. அது அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்கிட்ட அதை சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆகுது, உடல் அளவில் மனதளவில் எல்லாத்துலேயும் பாதிப்பு அடைந்து கடைசியில் உயிரையும் நிறைய பேர் மாய்த்து கொள்கிறார்கள், இல்லாட்டி அதே நேச்சுரலாகவே செத்து கொள்கிறாங்க வியாதி. இதனால் இது யாருக்கும் தெரியதில்லை, இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டாம். அது மாதிரி வரவங்களுக்கு என்ன தான் இது பண்ணாலும் வரவங்க வந்து தான், இது வந்த ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியலாக ஏதோ நகை கேட்கறது இல்லை சினிமா, சில பேர் சினிமா படம் எடுத்து சம்பாதிக்கலாம், சினிமா கதை எழுதி சம்பாதிக்கலாம், சினிமா பாட்டை எழுதி சம்பாதிக்கலான்னு வராங்க. அவங்க வாழ்க்கையும் துயரத்தில் தான் போய் போய் முடிக்கிறது. ஆண்கள் பெண்கள் மட்டுமில்ல, ஆண்களுக்கும் இது இருக்குது. ப்ரொடியூசர் ஊரில் இது பண்ணுறவங்க நிறைய காசு எடுத்து நீங்கள் வந்துடுவாங்க, போய் நான் இப்போ படம் எடுக்கிறேன், பெரிய ஊரில் போய் படம் எடுத்து பெரிய பணக்காரன் ஆக போகிறேன். அதுமாதிரி எவ்வளோ பேர் ஆகிறாங்க, அதுக்கெல்லாம் அந்த நெறிவு சுழிவு அதெல்லாம் வேண்டும். சினிமா படம் எடுக்கிறதும் அவ்வளோ ஈஸி இல்லை, படம் எடுத்து சம்பாதிக்கிறதும். நிறைய பேர் சினிமா படம் எடுத்து திவாலா ஆகி தலையில் துண்டு போட்டுட்டு இருக்கிற பணத்தையும் விட்டு போயிருக்காங்க. கட்சியில் தெருவில் பிச்சை எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வராங்க ஊரில் இருந்து, அதையும் இழந்து கடைசியில் பிச்சைக்காரனாக ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நான் சொல்கிறேன் வந்து முன்னே அந்த காலத்துலேயும் இருந்தது, இப்போலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி ஏமாற்றி பிழைப்பது, ஏமாற்றி பிழைப்பவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். ஒரு புரட்சி தலைவர் அந்த காலத்துலேயே பண்ணாத ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு, ஏமாறாங்க இருக்க வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். நீயே அவங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்புகிறேன். அதனால் ஏமாற்றுபவர்கள் அதிகமாகிட்டாங்க. ஏமாற்றுவது ரொம்ப சுலபமான வேலை, வித விதமாக ஏமாத்துறாங்க. அரசியல்வாதிகள் என்னென்னமோ பேசி ஏமாத்துறாங்க, அப்புறம் வியாபாரிகள் என்னென்னமோ சொல்லி பொய் பொய்யாக சொல்லி ஏமாத்துறாங்க. எல்லோரும் பிழைக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய பொய் சொல்லி தான் பிழைக்கிறாங்க. வாயை திறந்தாலே பொய் சரளமாக வரும், அவங்களுக்கெல்லாம் உண்மை பேசுறதுதான் ரொம்ப கடினம், பொய் சரளமாக வரும். ஏன்னா அது வந்து ரத்தத்துலேயே ஊறி போச்சு. அதனால் என்னுடைய முடிவாக என்னுடைய கருத்து இதை பற்றி நான் பேசிக்கொண்டே இருப்பேன். எப்படி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு அதெல்லாம் பேசுனா அது ஒரு நாள் கூட பத்தாது, அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். என்னுடைய முடிவான கருத்து என்றால், தாசிகள் உருவாக்கப்படுகின்றார்கள், அவங்களே விருப்பப்பட்டு அந்த தொழிலை செய்வதில்லை, அவங்கள உருவாக்கப்படுகின்றன. அந்த காலத்துலேயே நான் சொன்னேன்ல தேவதாசிகள், இப்போ வந்து கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸு, ப்ராத்தல்ஸு, ப்ராஸ்டியூஷனு, இதெல்லாம் இப்போ நிறைய இது ஃபாரின் லெவலில் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் கூட இதெல்லாம் வந்து லீகல் ஆகிடுச்சு பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டான். ப்ராத்தல் இருக்கலாம், ஆளுங்க போயிட்டு வரலாம், அதுக்குன்னே இடம் இருக்கு, இது பண்ணிடுறாங்க. நம்ம இந்தியாவில் கூட அதுமாதிரி இடங்க இருக்குது, எவ்வளோ பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், போய் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. இருக்கு அதெல்லாம் அரசியல் அங்கீகாரமே, அது அரசு அங்கீகாரமே கொடுக்குறாங்க, நம்ம நாட்டிலே கொடுக்குறாங்க. வெளிநாடுகளே ரொம்ப காமன், நிறைய வெளிநாட்டில் இந்த பழக்கம் இருக்கு. ஸோ அதனால் விழிப்போடு இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், உங்களை மற்றவங்க ஏமாத்துகிற மாதிரி அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள் எந்த விதத்திலும். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும். இதோட இன்றைக்கி இதை முடிச்சுக்கிறேன்.
அடுத்து வெகு விரைவில் மற்றொரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். அதுவரை காத்திரம். ஓகே, வணக்கம்.